ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் நீங்கள் சந்தித்ததில். தங்கர் பிஷன் சார் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு 6 மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறது. முன்னாடி தான் அவரை மீட் பண்ணேன். முன்னாடி அவரோட படங்கள் பார்த்துட்டு இருந்ததை தாண்டி அவரை நேரில் மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் எனக்கு அவர் ஷேர் பண்ண நாலேஜ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட உன்னை சந்திக்கணும் தம்பின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், சார் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு. இல்லை தம்பி, அது அப்படி இருக்காது, நான் வந்து உன்னை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் ஆஃபீஸ் வந்தார். வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் படங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது இன்னும் எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது, எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஒரு காரணம் தான் நான் மெயினாக இங்கே வந்ததுக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. எப்போ போல் ஷூட்லேருந்து நேராக இங்கே வந்துட்டு, நீ திரும்பி போய் கண்ணி வர பண்ணோம், எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கடையில் இந்த மொத்த டீமுக்கும் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம், அது மறந்துட்டேன். அண்ட் அந்த படக்குழுவுக்கு பெருசாக ஒரு ரொம்ப பெருசாக இந்த உடம்பு ஜெயிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ. எங்களுக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, ஏன்னா அப்படியே பக்கத்தில் நம்ம சாலிகிராமத்தில் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. அங்கிருந்து இந்த விழாவிற்காக அண்ணன் தங்கர் பச்சானுக்காக அதை இடைநிறுத்தி இவ்வளோ தூரம் வந்தவருக்கு எங்கள் சார்பில் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் தரணும். ரொம்ப நன்றி சார். தங்கர் பச்சான் சாரோட படங்கள்ல எங்களுக்கு பிடிச்ச படங்கள் நிறைய இருக்கு, பட் எங்களுக்கு ஆசை லோகேஷன் எனக்கு அதுல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், 9 ரூபாய் நோட்டுல இருந்து கிட்டத்தட்ட அவரு இந்த படம் நீ பாத்திருக்கிய தம்பின்னு கேட்டாரு. சார் நான் எல்லா படமே பாப்பேன் சார்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பிடிச்சதுன்னு சார்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆப்வியஸ் அழகி அது ரொம்ப பிடிச்ச படம். எல்லா தலைமுறைக்கும் பிடித்த ஒரு படைப்பு எடுக்க முடியும்னா அதற்கு உதாரணமாக கல்வெட்டிலேயே பதிக்கலாம் அந்த அழகி, தமிழ் சினிமாவினுடைய பேரழகி. நம்ம டைரக்டர் இவ்வளவு தூரம் வந்ததுக்காக அவருக்கே மைக் பயிற்சி நினைக்கிறேன். நம்முடைய இயக்குனர் தங்கர் பச்சன் சில வார்த்தைகள் அவருக்கு சொல்வார். மண்ணின் மைந்தன் என்ற சொல் தங்கர் பச்சன் அண்ணனுக்கு தான் பொருள். நான் சொன்னேன்ல அதுக்கு இந்த பரிசு ஒரு உதாரணம், எங்கள் முந்திரி கட்டு மண்ணின் பொக்கிஷம் இந்த பலா படத்தை அவர் பரிசா தராரு. ஆஹா சார், அந்த பலாப்பழம் கொடுத்ததுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும் சார். நாங்க முந்திரி பருப்பையும் சேர்த்து சொல்லுங்க, வட தமிழ்நாட்டினுடைய முந்திரி காட்டின் ராஜா எங்க அண்ணன். இந்த ஸ்டேஜ் வச்சு இப்படி ஒரு பரிசு எங்ககிட்ட கூட எதுவுமே சொல்லியனே. அந்த மைக்கு, அந்த மைக்கில் பேசிக்கலாம். காரணம் என்னங்க, இந்த தோட்டத்துல விளையுது அது. ஒரு நான் ஒரு ஒரு விவசாயி, நான் ஒரு உழவன். நான் விளைவிச்ச அந்த பலாப்பழமும் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச அந்த முந்திரி பருப்பும் கொடுக்கறதுல மகிழ்ச்சி தானே, இல்லை அவ்வளோதான் தர முடியும். லோகேஷ் வந்து இன்றைக்கு வந்து இந்திய சினிமாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒன்று. தொடர்ந்து அவருடைய வெற்றிகள், அது வெற்றிகளாக மட்டுமல்ல பல பேருடைய பார்வையில் அவர் மேலும் மேலும் பல சாதனைகளை படைக்கணும். நன்றி. இந்த அதாவது விஜயை வச்சு அங்கே படம் பண்ணிட்டுருக்காரு, அதை விட்டுட்டு ஓடி வந்திருக்கார். எந்த இயக்குனரும் வரமாட்டாங்க, நான் வருவேன்னு தெரியல எனக்கு, ஆனால் எனக்காக வந்திருக்கார். நன்றிகள் லோகேஷ்.